శ్రీమద్వేదాంతరామానుజయతి కృపయా రంగిణీన్యస్తభారం త్రాప్తాగమాతయమణుగణం శిష్టత పూర్ణమగ్ర్యం శ్రేష్ట శ్రీరంగరామానుజమునికరుణాలబ్ధమోక్షాశ్రమంతం సత్వస్థం శ్రీవరాహం యతివరమం దేశికం సంశ్రయామి వేదాంతలక్ష్మణునీంద్రకృపాబోధం తత్పాదయుమసరసీరుహృంగరాజం त्रयन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमत् श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्त मोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुद्यवदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयोनिधिं संश्रये श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी வேதாந்தாஜரியவரியோமே சன்னிதத்தாம் ஹிருதி நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம அதாவது பிராட்டியினுடைய ஸ்ரீய்பத்தியினுடைய வைபவமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீய்பத்தினின்ற திருநாமத்தில் பிராட்டியினுடைய ஸ்ரீ அப்படின்ற திருநாமம் பிராட்டி எப்படிப்பட்டவள் அப்படின்றத காண்பிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சதுஷ்லோகி மூலமாக முன்னாடி உபன்யாசங்கள் மூலமாக நம்மளால் காண்பித்துண்டு வருபவனாக இருக்கு இதுவரைக்கும் மூன்று தனியன்கள் இந்த ஆடவந்தாருன்ற ஆச்சாரியருக்கு ஏற்பட்டிருக்கு அந்த மூணு மூன்று தனியன்களை நன்றாக பார்த்தோம் அதே நேரத்தில் இப்போது அடுத்தது காந்தஸ்தே புருஷோத்தம பணிப்பதி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி ப்ரம்மேஷாதி சுரவிரஜ் தாசதாசீகண ஸ்ரீரித்யே நாம பகவதி ப்ரூம கதம் ராம் பயம்னு முதல் ஸ்லோகம் இந்த முதல் ஸ்லோகத்தினால பிராட்டியானவள் அதாவது மகாலக்ஷ்மியானவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா அவள் எல்லா மேன்மைகளும் பொருந்தியவள் அதாவது எம்பெருமான் எப்படி உபய விபூதி நாதனோ அதாவது நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் அதில் இருக்கக்கூடிய பரிஜன பரிசாரிக்கானு எல்லாருனாலேயும் வணங்கப்படுபவன் அதாவது குடாங்களாய் அடியீருடன் எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தில் அவர்களால் வணங்கப்படுபவன் அதே நேரத்தில் இந்த உலகத்துல மக்கள்னாலேயும் அவரவர்கள் கேட்கக்கூடிய வரத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அவன் அவர்களாலேயும் வணங்கப்படுபவனா எம்பெருமான் இருக்கான்னு எல்லாருக்கும் நன்றாக தெரியிறது பிராட்டியை பற்றியும் நன்றாக எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் பற்பல கலக்கங்கள் பற்பல தவறான பிரச்சாரங்கள் நடுவில் இருக்கிறதுனால அதையெல்லாம் நன்றாக கலைந்து வேதம் யார் பிராட்டின்னு எப்படி காண்பித்து கொடுத்ததோ அப்படி ஆளவந்தார் இதை அருளி செய்திருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஆழ்வார்கள் நம்ம பூர்வாச்சாரியர்கள் அனைவருமே வேதம் காண்பித்த வழியிலே எம்பெருமான் மத் மற்றும் பிராட்டியை நமக்கு காண்பித்து கொடுக்குறான் இப்போ பிராட்டியினுடைய வைபவத்தை முதல் ரெண்டு வரியினால் காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினின்றது முன்பு முன்னாடி உபன்யாசத்தில் பார்க்கப்பட்டது அதாவது திருவுடைய எம்பெருமானோட கூடியிருப்பவள் அந்த எம்பெருமான் கிட்ட தான் வந்து வால்லபியத்தினால இந்த சேத்தனர்களை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அந்த ஒரு வால்லபியம் படைத்தவள்ன்ற அந்த காந்தஸ்தேன்ற திருநாமத்தினாலேயும் புருஷோத்தம பணிபதி ஷையாசனம் வாகனம்னு சொல்லக்கூடிய பணிபத்தியாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மற்றும் கருடனால் எப்பவும் வந்து தனக்கு வந்து பணிவிட எப்படி எம்பெருமான் சீபவனாக இருக்கானோ அதே போன்று மகாலட்சுமி பிராட்டியும் இருக்கிறாள்ன்றதையும் அதே போல வேதாத்மாவான கருடனால் வணங்கப்படுபவள்ன்றது நன்றாக தெரிந்ததுனால வேதம் பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானையே அதா போற்றுகிறதுன்னு சுவாமி தேசிகன் அழகா ஸ்ரீஸ்து சாய்க்கிறார் பாருங்கோ அதாவது சில பேர் என்ன சொல்றா பிராட்டிதான் உயர்ந்தவள் சில பேர் என்ன சொல்றா எம்பெருமான் தான் உயர்ந்தவன் இவா ரெண்டு பேரும் கிஞ்சி மக்னேகி ரெண்டு பேரும் கலங்கி போயிருக்கா அப்படிப்பட்ட கலக்கங்கள் எங்களுக்கு கிடையவே கிடையாது தெய்வத்தம் தம்பதினஹா எங்களுக்கு எப்படிப்பட்டவர்கள்னா இருவரும் சேர்ந்ததே பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன்தான் பரபிரம்மன்றத அடிச்சு தேசியர் எப்படி நமக்கு சாதிச்சு கொடுக்குறார் அப்படின்னா ஆளவந்தார் அதே போன்று பட்டர் அதுக்கு முன்னாடி கூலத்தாழ்வான் பாஷ்யக்காரன்னு நம்ம ஆச்சாரியர்கள் துணை பேருக்கு இருந்த கொள்கையை தேசிகன் அழகா ரசமாக எடுத்து காண்பிக்கிறார் அதாவது பெரிய ஒரு பெரிய பால் நிறைய இருக்குது நிறைய பால் இருக்குதுன்னா நிறைய பாலை கொஞ்சமாக சுருக்கி அதனுடைய பால் கோவ மாதிரி சாப்பிட்றது இல்லை அந்த மாதிரி இருக்கிற பூர்வாச்சாரியர்கள் எல்லாரையும் பார்த்த தேசிகன் அதை சுருக்கி சட்டுன்னு நமக்கு கொடுக்குறார் என்ன விஷயம் இந்த சம்பிரதாயம்னா திருநாராயணன் என்னும் தெய்வமும் அவ்வளோதான் இதுதான் விஷயம் நமக்கு யார் பரமாத்மா அப்படின்னா பெருநாராயணன் இல்லை திருநாராயணன் என்னும் தெய்வமும் அப்படின்னு முடிக்கிறார் இதில் முதல் ரெண்டு வரைக்கும் ஆன அர்த்தங்கள் போன உபன்யாசத்தில் எச்சாமதி பிராட்டி அனுகிரகத்தினால நம்மளால சிந்திக்கப்பட்டது இப்ப அடுத்த இரண்டு வரியை நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம் என்ன அடுத்த இரண்டு வரி பிரம்மேஷாதி சுரபிரஜ சதயிதா துவதாச தாசீ கணஹா ஸ்ரீனித் தேவச நாமதே பகவதி ப்ரூமஹா கதம் துவாம்பயம் அப்படின்னு கேட்குற எப்படி உன்னை நாங்கள் துதிப்பது அப்படின்னு கேட்குற சரி எப்படிப்பட்ட எப்ப அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு அழகாக சொல்கிறார் பிரம்மேஷாதி சுரவிரஜ சதகிதா யாருனால வணங்கப்படுபவள் அப்படின்னா பிரம்மா சிவன் இந்திரன் வருணன் வாயு போன்ற தேவர்கள் அத்துணை பேர்னாலையும் வணங்கப்படுவார் அதாவது ஆழ்வார் சாய்கிறார் பாருங்கோ எப்படிப்பட்ட எம்பெருமான் என்னைக்கு இந்திரனோடு வணங்கப்படுவோனா மந்திர மாமலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளர நின்றாய் அந்தியம்போ திதுவாகும் அழகனே காப்பிடவாராய் எப்படிப்பட்ட எம்பெருமான்னா இந்திரன் இந்திரனோடு பிரமன் ஈசன் சிவன் இமயவர் எல்லாம் எல்லா எல்லா தேவர்களும் வந்து நின்னாளாம் எப்படிப்பட்ட எல்லா தேவர்கள் அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து நின்று எங்க வந்து நிற்கிறா அப்படின்னா திருவள்ளரை க்ஷேத்திரத்துல எம்பெருமான சேவிக்கு நிற்கிறான் கொண்டு கையில எப்படிப்பட்ட புஷ்பத்தை கையில வச்சுட்டு அப்படின்னா மந்திர புஷ்பத்தை கையில வச்சுட்டு வேத மந்திரங்கள்னால அபிமந்திரிக்கப்பட்ட அந்த மந்திரத்தோட சேர்ந்த புஷ்பத்தை கையில வச்சுட்டு எங்க எழுக்கா திருவள்ளரை எம்பெருமான சேவிக்க ஏழ் எவ்வளோ அழகாக பெரியாழ்வார் சேவிச்சாரோ அதையே எடுத்து குறைவில்லாத அந்த அனுபவத்தை நமக்கு இங்கே ஊற்றர் அளவந்தார் எப்படிப்பட்ட தாயார் அப்படின்னா பிரம்மேஷாதி சுரவிரஜ சதகிதா பிரம்மன் சிவன் போன்றவர்களால என்றைக்கும் வணங்கப்படுபவள் அப்படின்றது இப்படி எங்கேயாவது யாராவது ஆழ்வார் சொல்லிருக்காரா அப்படின்னு பார்த்தா சொல்லியிருக்கேன் பொய்கை ஆழ்வார் இது அப்படியே சாய்க்கிறார் பொய்கை ஆழ்வார் சாய்ச்ச பிரகாரமே சுவாமி ஆளவந்தார் இந்த இடத்துல பண்ணியிருக்காருன்னு தோன்றது என்மர் பதினொருவர் ஈரருவர் ஓரிருவர் வண்ண மலரந்தி நன்னி ஒரு மாலையால் பரவியோவா எப்பொழுதும் திருமாலை கைத்தொழுவரு சென்று அப்படின்னு சொல்ற என் பதினொருவர் எண்மர்னா இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றாருல்ல இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தேர்ட்டி த்ரீ குரோர்ஸ் அப்படின்னு சொல்ற அவ்வளோ தேவர்கள் இருக்கு ஆவா அப்படின்றா யார் அது எப்படி என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேன்றது நமக்கு எண்மர்னா எட்டு வசுக்கள் அஷ்டவசுக்கள் அடுத்தது பதினொருவர் ஏகாதச ருத்ரர்கள் அடுத்தது பன்னெண்டு ஆதித்தியர்கள் ஓர் இருவர் அஸ்வினி தேவர்கள் பாருங்கோ முதல்ல எட்டு எட்டு வசுக்கள் அப்புறம் எட்டு அதுக்கப்புறம் பதினொருவர் பதினோருவர்னு சொல்லக்கூடிய இந்த பதினோரு ருத்ரர்கள் அடுத்தது பன்னெண்டு ஆதித்யர்கள் பன்னெண்டு ஒரு எட்டு இருபது அதனோட சேர்ந்த ஒரு பதினொன்று முப்பத்தி ஒன்று அடுத்தது இருவர் அஸ்வினி தேவர்களான இருவர் இப்படி முப்பத்து மூணு பேர் இவர்களுக்கு கீழே ஒரு கோடி பேர் இருக்கா இதான் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள்னு சொல்லிட்டே இருக்கா முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இந்த மாதிரி கேட்டகிரி கேட்டகிரியாக வந்து சேவிக்கிறான் பெருமாளை அப்ப பாருங்கோ பிரம்மா சிவன் இந்திரன் ருத்ரன் இதெல்லாம் போஸ்டோட பேர் அதாவது பிரம்மா அப்படின்னா பிரம்மானா யாரோ ஒருத்தருக்கு பேருன்னு நினைச்சுக்காதீங்கோ பிரம்மானா செக்ரட்டரி ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு எல்லாம் பேர் வச்சுட்டு இருக்கோம் ஒரு கம்பெனியில அந்த மாதிரி தான் அவர் ஒரு போஸ்ட் பிரம்மான்னா ஒரு போஸ்ட் சிவன்னா ஒரு போஸ்ட் இந்திரன்னா ஒரு போஸ்ட் விஷ்ணுனா ஒரு போஸ்டா அப்படின்னா கிடையாது விஷ்ணுனா போஸ்ட் இல்லை விஷ்ணு வந்து ஒருத்தருடைய பேர் ஏன் இது என்ன நீங்களே எப்படி சொல்றா அப்படின்னா நாங்கள் சொல்லணும் வேதம் சொல்றது ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷா அப்படின்றது அந்த பிரளய காலத்தில் எம்பெருமான் ஒருத்தனே ஆனி தவா தகு ஸ்வதயா ததேகம் அதாவது பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் ஒருவனே அந்த பிரளய தசையில் இருந்தான் ஆணி தவா தம் ஸ்வதயா பிராட்டிக்கு ஸ்வதான் ஒரு நாம் உண்டு அந்த பிராட்டியோட சேர்ந்த பரம்பொருளானது ஒன்றே இருந்தது இப்போ நீங்கள் உடனே கேட்ப சுவாமி பிராட்டியோடு சேர்ந்த பரம்பொருள் இருந்தார்கள்னு பன்மை தானே இருக்கணும் அதாவது புளுரல்ல தானே சொல்லணும் ரெண்டு பேரை சொல்லும்பொழுது அதுன்னு பெருமாள் பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் ஒருத்தந்தான் இருந்தான் அப்படிதான் சுவாமி பிரயோகம் பண்ணணும் அதாவது ஆற்றுல தம்பதியா வந்தனர்கள்னு சொன்னா சரியா இருக்குமா இல்லை அவர் அவ ஆற்று மாமியோட வந்தார்னு ஏகவச்சனம் தான் பிரயோகம் பண்ணணும் அதாவது ஒருமையில தான் சொல்லணும் அதனால எல்லா இடத்துலையும் பிராட்டியோட சேர்ந்த பெருமாளை ஏகவச்சனம் தான் சொல்லணும் ஏகவச்சனம்னா ஒருமையில் சிங்குலர்ல தான் சொல்லியிருக்கோம் இதை பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்லிட்டா பிராட்டியே கிடையாது அப்படின்ட்டா அப்போ பிராட்டி இல்லைன்னு சொல்கிறதும் தப்பு பிராட்டி வந்து ஜகத் இல்லை அதாவது இந்த உலகிற்கு காரணம் இல்லைன்னு சொல்றது தப்பு அதனால இந்த ரெண்டாவது வரியை போட ஆரம்பிச்சார் பிரம்மேஷாதி சுரவிரஜா அதாவது யார் யாருக்கு காரணம் பிரம்மாவுக்கும் இவள் தான் காரணம் சிவனுக்கும் இவள் தான் அதாவது இந்த தேசிய அழகா சொல்லுவேன் ஆசம் சாரம் பி வாங்மயம் எத் விபூதி அதாவது பிராட்டியினுடைய பூர்வ நெருப்புக்கு ஏத்த மாதிரி பெருமாள் வேலை செய்கிறானா அப்படின்னா பிராட்டிக்கு பெருமாள் வேலைக்காரரான்னு கேரக்டர் ஊடக அப்படி அர்த்தம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி ஒரு அந்யோன்யம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் உள்ள ஒரு அன்யோன்யம் பிராட்டியுடைய திருமுகத்தை பார்த்து பார்த்து பெருமாள் காரியம் பண்றாராம் பிராட்டிக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பெருமாள் இவரை பிரம்மாவா போடலான்னு பிராட்டி அப்படி காண்பிச்சு அந்த புருவ நெருப்புக்கு ஏற்ற மாதிரி பெருமாள் அப்படி பண்றாருன்னு தேசியம் அவ்வளோ அழகாக அனுபவிக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட பிராட்டியானவள் எப்படி இருக்கா அப்படின்னா இவர்களால் வணங்கப்படுபவளா இருக்கா அப்படின்னு தெரியறது அப்போ பிரம்மா சிவன் போன்றவர்களால வணங்கப்படுறா சரி பிரம்மா தான் வணங்கப்படுறாளா அவாத்து தேவிகள் அவாத்து மாமியெல்லாம் வந்து வணங்கலையான்னு கேட்கவே வேண்டாம் பிரம்மா சிவன்லாம் வணங்குறாளே அவாத்து மாமி வந்து வணங்கிடுவா இல்லையா ஆற்றுல பெருமாள் சேவிக்கிறாங்கன்னா நான் மட்டும் தனியாக இருப்பேன்னு சொல்றதுல சா ஒரு சுவாரஸ்யம் இல்லை தானும் வந்து அப்போ சேவிக்கிறான்றது ஸ்பஷ்டமா இருக்கு அப்போ பிரம்மேசாதி பிரம்மா சரஸ்வதியோட சேர்ந்து வந்து சேவிக்கிறார் அதே மாதிரி ருத்ரனானவர் பார்வதியோட வந்து சேவிக்கிறார் இப்படி சேவித்து சேவித்து இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய திருவடி அப்படின்னு சொல்றார் அதாவது ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா முன்னாடி என்ன சொன்னார் மொ முதல் ரெண்டு வரியினால் கருடனால சேவிக்கக்கூடியவர் ஆதிசேஷனால சேவிக்கக்கூடியவர்னு சொன்னார் என்ன தெரிஞ்சது நித்திய விபூத்தியில பிராட்டி தான் ஈஸ்வரி பெருமாள் எப்படி ஈஸ்வரன்ற பட்டத்தோட இருக்கணும் பிராட்டிக்கு ஈஸ்வரி அதாவது பெருமாள் சுவாமினா பிராட்டி சுவாமினி பெருமாள் பிராட்டி தலைவி அப்படின்ற அந்த அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாமே ரெண்டு பேர் தான் நம்ம சம்பிரதாயத்தை பொறுத்த அளவுல தம்பதி தான் அதனால அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து நித்திய விபூத்திய காக்கறான்றது அங்க சொன்ன இப்ப லீலா விபூதி லீலா விபூத்தி இந்த லோகங்கள்னு வச்சுக்கோங்க நீங்க இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா முதல் கீழே இருக்கிற எறும்பு வர வச்சுக்கோங்க அவ்வளவு சின்ன வஸ்துக்கள் வர அத்தனையும் பிராட்டியினுடைய கடைக்கண் தான் இருக்கு அப்படின்னு தெரியறது இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமா வரணும் அது என்ன பிராட்டியை பத்தி இப்படி சொல்லிகிட்டே இருக்கல எப்போ பார்த்தாலும் பெருமாளை பத்தி ஒண்ணு கூட இது வரைக்கும் சொல்லலை பிராட்டிய பத்தியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு என்னன்னா ஒரு ஒரு பொருளை தெரிந்துக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய குணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு ஆரஞ்சு பழம் எப்படி இருக்கும் அப்படின்னா சுவையா இருக்கும் ஆரஞ்சு பழம் அப்படின்னு தான் ஆரஞ்சு சாப்பிட போறோம் அதே மாதிரி தான் அந்த ஆரஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதனோட சுவை தெரியப்படுறது அது இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு அவ்வளவு நல்லா இருக்கு தித்திப்பா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மனசில் அதாவது க முந்திரி பருப்புன்னு சொன்ன உடனே அதனோட ஆக்காரம் ஞாபகம் வருது டக்குன்னு முந்திரி பருப்பு ஞாபகம் பாருங்க அப்போ எதை சொன்னா வருமோ அந்த மாதிரி சேர்ந்த சொல்லணும் அதாவது அந்த குணத்தோட சேர்ந்து அந்த விசேஷணத்தோட சேர்ந்து அது ஞாபகம் வருது அந்த வஸ்து அந்த மாதிரி பிராட்டியானவள் எம்பெருமானுக்கு பிரிக்க முடியாத விசேஷம் இதை நாம சொல்லல சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரையசாரம் ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்தில் அருளாள பெருமாள் அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஜீயர்னு ஒரு சுவாமி இருந்த ராமானுஷரோட வாதம் பண்ணவர் வாதம் பண்ணி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று தெரிந்து கொண்டு ராமானுஜருடைய அருளினால் இந்த விசிஷ்டா துவைத சம்பிரதாயத்திற்கு வந்தவர் அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஜீயரானவர் ஒரு அழகான ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கார் அதை எடுத்து தேசிகன் காண்பிக்கிறார் பாருங்கோ பாருங்கோ நம்ம பூர்வாச்சாரியால்லாம் எப்படி பிராட்டியை சொல்லியிருக்கான்னு எடுத்து ஆகாரிணஸ்து விஜானம் ஆகார ஜான பூர்வகம் தேனா காரம் ஸ்ரீயம் ஜாத்வா ஞாத்தவ்யோ பகவான் ஹரிஹி இங்கே ஹரியை வந்து நீங்கள் பழம் மாதிரி நினைச்சுக்கணும் ஆரஞ்சு பழம் ஹரி அதில் இருக்கக்கூடிய சுவை யாரு பிராட்டி ஸ்ரீயம் அப்போ முதல்ல எது த எது சுவாமி தெரியும் முதல்ல சுவைதான் சுவைய தெரிஞ்சாதான் அந்த பழத்தை சாப்பிடவே போறோம் அதனால பெருமாளை நாம ஆறாவமுதே அடியே நுடலும் நின்பா நண்பா அப்படின்னு நீங்க ஆறாவது சுவைக்கணும்னா முதல்ல உங்களுக்கு கோமலவல்லி தாயாரை தெரியணும் கோமலவல்லி தாயார் தெரியாம ஆறாவது போக முடியாது அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிராட்டியினுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டே பெருமாள்கிட்ட போகிறது போறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா தப்புக்காக மாத்திரம் இல்லை சுவாமி ஒரு காரியம் ஆகணும்னா கூட பிராட்டி வழியா தான் பெருமாள் அதை பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு தெரியணும் இல்லை இல்லை இத்தனை நாள் நான் தப்பு பண்ணிட்டேன் மோட்சம் கேட்கறதுக்காக பெருமாள்கிட்ட போல அபராதங்களை க்ஷமாபணம் பண்ணுறதுக்காக போறேன் இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க போறேன் அப்படின்னா நீர் எது வேணும்னு கேட்க போனாலும் பிராட்டியினுடைய அனுகிரகம் வேணும் இதை ஒரு அழகான இடத்துல நீங்க பார்த்தேன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும் அதாவது காக்காசுரன் காக்காசுரன் ஒருத்தன் இருந்தான் அவன் எப்படிப்பட்டவன்னா பிராட்டி அபச்சாரப்பட்டவன் அதாவது தாயார் மகாலட்சுமி சீத்தையா அவதாரம் பண்ணான் சீத்தை கிட்டேயே அபச்சாரப்பட்டான் இந்த காக்காசுரன் இந்த சீத்தை கிட்ட அபராதம் பார்த்த உடனே பெருமாள் பார்த்த எப்படி சீத்தை கிட்டேயே இவன் வந்து தவறாக நடந்து கொண்டானோ இவனை விடுறது இல்லைன்னு எழுந்த பெருமாள் உடனே பக்கத்தில் இருக்கிற தர்பய கிள்ளினர் எம்பெருமானான சக்கரவர்த்தி திருமகன் அதை வந்து பிரம்மாஸ்திரத்தை அபிமந்திரணம் பண்ணி அந்த காக்கா மேல எரிந்தார் எரிந்தவுடனே போறோம் த்ரீன்லோகான் சம்பரிக்கிரமியதமேவ சரணம் கதகோ மூன்று லோகங்களுக்கும் தெரிஞ்சுது அதாவது பத்தி முதலாம் அவற்றில் பதியணக்க கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் அந்த காகம் இழைத்து யாரும் காப்பாற்றலை சிவன் கிட்ட போனா ஐயோ பிரம்மாஸ்திரம் வருது பெருமாளுடைய பிரம்மாஸ்திரம் வருது நான் வரவே இல்லைன்ட்டேன் இந்த பக்கம் போனால் போனா ராமபத்ரனுடைய பிரம்மாஸ்திரம் வருது அது யாரையுமே விட விடாது நீங்க வரவே வராதுன்னு கதவு போட்டுட்டார் காக்காசுரன் இந்திரனுடைய பையன் இந்திரனுடைய கிரகத்துக்கு போய் அப்பா தான் வந்து பதில் பார்த்தா அப்பாவும் கதவு எங்கே தான் போறதுன்னு பார்த்தா எங்க போறது அப்படின்னு பார்த்தா திருப்பியும் பிராட்டி காலிலேயே வந்து விழுந்தது அந்த காகம் உடனே பிராட்டி பார்த்தா பிராட்டிக்கு பொறுக்காது ஏன்னா தாயார் அல்லவோ தாயாருக்கு இந்த விஷயங்கள்லாம் பொறுக்கவே பொறுக்காது உடனே தாயார் பார்த்தா தாகி திராஹி திராகி தி பர்தாரங் காப்பாற்றுவோம் காப்பாத்துவோன்னு பிராட்டி பெருமாள் அந்த அந்த காக்காவை வந்து சேர்த்து விட்டு காப்பாத்தி கொடுத்தவள் பிராட்டி அதனால பிராட்டியை விட்டு பெருமாளை தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்றது நன்றாக காண்பிக்கப்படுறது அதனால இப்படி முதல்ல இந்த விஷயத்தை காண்பிக்கிறதுக்காக பிராட்டிக்கிட்ட அபச்சாரம் பண்ணா கூட அந்த அபச்சாரத்தை பொறுத்து பெருமாள்கிட்ட அந்த ஜீவனை காண்பித்து அந்த ஜீவனை அனுகிரகம் பண்ணணும்னு காக்காசுரனையே மன்னிச்சுட்டா பிராட்டி அப்படின்னா பார்த்துக்கோங்கோ பிராட்டிய பெருமாளை பெருமாள்ட்டேருந்து பிரிக்கவே கூடாதுன்னு நல்லா தெரியிறது அப்படி பிரிச்சான்னா ஷூர்படக்க கத்தி தான் எல்லாருக்கும் ஷூர்படக்க எப்படி மூக்கருந்து போனாலோ பிராட்டி இல்லாத பெருமாளை வேண்டி அந்த மாதிரி தான் மற்றவாளுடைய கத்தியும் அமையும் அதனால் பிராட்டியை விட்டு பெருமாளை சேவிக்கவே கூடாது அப்படின்றது தெரியறது அதனால தான் தேசியம் சாய்க்கும் பொழுது தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார் அப்படின்னு சாயிச்சார் அதனால பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான எல்லா தேவர்களும் சேவிக்கிறான்றத பொய்கை ஆழ்வார் எப்படி எண்மர் பதினொருவர் ஈரருவர் ஓரிருவர் வண்ண மலரேந்தி வைகளும் திருமாலை கைதொழுவர்னு கடைசி பதம் போட்டார் அதனால பெருமாளோடு பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானை சேவிச்சான்னு பதம் போட்டார் அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் அவர்கள் பத்னியோட வந்து தேவர்கள் அனைவரும் சேவிக்கிறா அப்படின்றத காண்பித்தார் அடுத்தது பிரம்மேஷாதி சுரவிரஜ சதா துவதாசதாசீகணகா பிரம்ம ஈசன் முதலானவர்கள் உனக்கு தாசர்கள் அவர்களுடைய பத்தினிகள் உனக்கு தாசிகள் அதாவது வேலை பார்க்கக்கூடியவாழா இருக்கா அதாவது உனக்கு வந்து கைங்கரியம் பண்றா நீங்க வேலை பார்க்கறதுன்னு ஒன்று ஏதோ கஷ்டமான வேலைன்னு நினச்சிக்காதீங்க பெருமாளை சேவிக்கிற வேலை அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது எப்படி லக்ஷ்மண பெருமானானவர் வந்து சொல்லும் பொழுது இருந்து அந்த ராமாயணத்தில் ஆச்சரியமா சாய்க்கும் பொழுது நான் வந்து எங்க அண்ணாவுக்கு அடிமை பூண்டவன் எப்படிப்பட்ட அடிமை சுவாமி அப்படின்னா அவருக்கு அடியவன்னு எழுதி பிறந்தவனா அப்படி அர்த்தமே இல்லை சுவாமி என்னன்னா குணையர் தாஸ்யம் முபாகதா எம்பெருமான் ராமனுடைய குணத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு அந்த குணத்தினால அவருக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கைங்கரியம் பண்ணுறேன் அந்த மாதிரி எல்லாரும் எம்பெருமானுக்கு ஒரு காரணமே இல்லாமல் நாம் எல்லாரும் எம்பெருமானுக்கு அடிமை தான் பெருமானுக்கும் தாயாருக்கும் நாம் எதனால் அடிமை அப்படின்னு கேட்டால் பதிலே இல்லை அனாதியாக நாம் எல்லாரும் எம்பெருமானுக்கும் தாயாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் இப்பொழுது இப்படி பிராட்டி வந்து இப்படி பிரம்மருத்ராதிகள் மற்றும் அதே போல் சரஸ்வதி கௌரி முதலான அத்துணை தேவிமார்கள்னாலேயும் சேவிக்கப்படுபவளாக இருப்பான்றத மூணாவது வரியில் அழகாக அமைச்சுண்டு அடுத்தது நான்காவது வரியில் ஸ்ரீரித்தியே நாமதே பகவதி ப்ரூம கதம் துவாம் பயம் அப்படின்னு சாய்க்கிறார் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பிராட்டியே உன்னை எப்படிதான் நாங்கள் சேவிக்கிறது அப்படின்னு அதுல ஏன் பதம் போட்டார் அப்படின்னா ஸ்ரீன்ற திருநாமம் மகாலட்சுமிக்கே அசாதாரணமான திருநாமம் அப்படின்னு தெரியுது எப்படி வந்து வேதத்துல நாராயணன்ற பேர் எம்பெருமானேயே சேருமோ நாராயணன்னு சொன்னா அவர் சிவனா பிரம்மவா இந்திரனா நீங்க கேட்கவே வேண்டாம் நாராயணன்னா மகாவிஷ்ணு ஒத்தர் தான் அவரை தவிர வேறு யாருக்கும் நாராயண சப்தம் சேரவே சேராது அதே போல ஸ்ரீ அப்படின்ற சப்தமானது பிராட்டியையே குறிக்க வல்லமை பெற்றது அப்படி குறிக்கக்கூடிய ஸ்ரீரித்தியேவை அதாவது பிராட்டியானவள் என்ன பண்ணுறான்னா நாம் நாம் போய் ஒரு கஷ்டத்தை சொன்னால் நம்மளால் ஆசிரியக்கப்படுபவளாக இருக்கா நாம் போய் எத்தனையோ கஷ்டங்களை பிராட்டிக்கிட்ட சொல்கிறோம் அதை கேட்டுக்கிறாள் அடுத்தது பெருமாள்கிட்ட இதை சொல்கிறான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்படி எம்பெருமான கேட்பிக்க செய்யறா அதாவது தனக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரமான எம்பெருமான் இருக்கக்கூடிய தன்மையினால தான் எம்பெருமான் தான் சொன்னால் எம்பெருமான் கேட்பான் தனக்கும் எம்பெருமானுக்கும் அனைத்து ஜீவர்களையும் ரட்சிப்பதே காரியம் அப்படின்றதுனால தான் எம்பெருமானை கேட்பிக்க செய்கிறான் அதனால ஸ்ரீன்ற சப்தம் பிராட்டிக்கே அசாதாரணமானது அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற இடத்துல மாத்திரம் இல்லை புருஷகாரமாகவும் இருந்து புருஷகாரம்னா ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு அதே நேரத்தில் பெருமாளோடு சேர்ந்து நாம் என்ன கோரிக்கையை கொடுக்குறோமோ அந்த கோரிக்கையை பெருமாளோடு சேர்ந்து அதை தீர்த்தும் வைப்பவள் அவள் தான் அதனால் பிராட்டிக்கு மூன்று ஆக்காரங்கள் ஒன்று பிராட்டி புருஷகாரமாக இருத்தல் புருஷகாரம் புருஷபகாரம்னா சிபாரிசு பண்ணுறது அதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது ரெண்டாவது உபாயமாக இருத்தல் உபாயமாக இருத்தல்னா நாம் எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணி ஏதாவது ஒன்றை வேணும்னு கேட்குறோன்னு வச்சுப்போமே அதுலேயும் அவன் கூடயே இருந்து அதை சங்கல்பிப்பது அதை செய்து கொடுப்பது அடுத்தது அந்த உபாயத்தினால் வரக்கூடிய பலனாகவும் உபேயமாகவும் பெருமாளோடு சேர்ந்து இருப்பதுன்னு மூணு ஆகாரங்கள் அடுத்தது எம்பெருமானோட சேர்ந்து இப்படி அவர்களுக்கு உபாயமாகவும் இருந்து உபேயமாகவும் இருத்தல் உபாயம் உபாயம்னா அவர்கள் கேட்கக்கூடியதை செய்து கொடுக்கக்கூடியவடா இருந்துண்டு எம்பெருமானோட அதே நேரத்துல உபேயம்னா பலனாகவும் இருத்தல் அப்படின்றது பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானுக்கு தான் வரும் அதனால் ஸ்ரீரீத்திய வச்ச நாமத்தே பகவதி பகவதி அப்படின்னு எப்படி எம்பெருமானுக்கு பகவான் பகவான்ற திருநாமம் வருதோ பிராட்டிக்கு பகவதி இதை ஏற்கனவே அப்படி முதலே சொல்லிட்டேன் எம்பெருமான் சுவாமினா பிராட்டி சுவாமினி எம்பெருமான் தலைவன்னா பிராட்டி தலைவி எம்பெருமான் பகவான்னா பிராட்டி பகவதி அப்படின்றது அப்ப இருவரும் சேர்ந்து நம்ம எல்லாரையும் காக்கக்கூடிய யக்ஞ தீக்ஷிதர்களா இருக்கா அதாவது வேதத்தில் வந்து ஒரு யாகம் பண்ணணும்னா பிராட்டி ப பத்னியோட சேர்ந்து தான் யாகம் பண்ணணும் பத்யுர்னோ யஜ்ஞ அப்படின்னு ஒரு சூத்திரம் அதாவது பிராட்டி அதாவது சேர்ந்து தான் யாகம் அப்போ பத்னியும் பர்த்தாவும் சேர்ந்து யாகம் பண்ணுறத போல நம்ம எல்லாம் காக்க வேண்டும்ன்ற அந்த யாகத்தை பண்ண பண்ணுகிறார்கள் இப்படிப்பட்ட பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான நான் எப்படி துதிப்பேன் அப்படின்னு கேட்குற ஆள வந்தார் நான் மட்டும் எப்படி துதிப்பேன்னு கேட்கல நாங்கள்லாம் எப்படி துதிப்போன்னு கேட்குறார் இதை எல்லாருமே கேட்டிருக்கார் அளவந்தாரும் கேட்கிறார் கூரத்தாழ்வாரும் கேட்கிறார் பராசர பட்டரும் கேட்கிறார் சுவாமி தேசிகனும் கேட்குறார் எல்லா ஆச்சாரியர்களும் கேட்கிறது இப்படிப்பட்ட அளவற்ற பெருங்குணக்கடலாக இருக்கக்கூடிய திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார்னு சொல்லக்கூடிய பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானை எப்படி துடிக்கிறதுன்னு கேட்டா இந்த இடத்துல ஆள வந்தார் பிராட்டியையும் துதிக்க முடியாது எம்பெருமானையும் துதிக்க முடியாதுன்னு கூறத்தாழ்வான் எப்படி வந்து தன்னுடைய ஸ்ரீஸ்தவத்தில் இருவருக்கும் குணக்கடலா நீங்க ரெண்டு பேரும் நின்னா இவ்வளவு குணங்களோடு நின்னள்னா எங்களால் எப்படி தான் துதிக்க முடியும் உங்களை யாருனாலையும் துதிக்க முடியாதுன்றார் சுவாமி தேசிகனும் சுவாமி தேசிகனும் பாதுகா சகசிரத்துல ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார் நிஷேஷம் அம்பரதலம் எதி பத்திரிகா சாத்து சப்தார் நவி எதி சமயத்திய மஷிபவித்ரி பக்தா சஹசிரவதன புருஷ ஸ்வயம் சேத்து லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவா அப்படின்னு சாய்க்கிறேன் பாதுகையினுடைய ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையினுடைய பிரபாவமானது இந்த மொற்ற அ அகிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வானத்தையும் அதாவது ஆகாஷத்தையும் பேப்பராக்கி மொத்த கடலையும் ஏழு கடல்களையும் அதற்கு மையாக்கி எழுதினா கூட எழுதவே முடியாது எழுத்தொன்னாத அந்த எம்பெருமானுடைய குணங்கள் இருக்குன்னு சொல்ற அதை போல பிராட்டியினுடைய குணங்களும் அமைந்திருக்குன்னு இங்க சொல்லப்படுறது இப்படி முதல் பா முதல் ஸ்லோகத்தினால நித்திய விபூதி மற்றும் லீலா விபூத்தின்னு நம்மாலேயும் சரி தேவர்கள் நாம் எல்லாரும் ஒரே வகுப்பினர்கள் நம்மாலேயும் சரி அதே போல் நித்திய சூரிகளான அனந்தன் கருடன் விஸ்வக்சேனர் போன்ற எப்போவும் தத்விஷ்ணோ பரமம்பதம்னு இருக்கிற அவாழ்நாளையும் சேவிக்கப்படுபவளா பிராட்டி இருக்கான்னு இந்த ஸ்லோகத்து மூலமாக காண்பிக்கிறார் இப்படி உபய உபயவிபூத்தினாலேயும் சேவியமாக இருப்பவள் பிராட்டி அப்படின்னு காண்பித்து முதல் ஸ்லோகத்தை தலைக்கற்ற ஆளவந்தார் கவிதார்க்கு கசிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா